வணக்கம் மாணவர்களே. வகுப்பு 7 சமூக அறிவியல் பொருளியல் பாடத்தில் உற்பத்தி என்ற தலைப்பில் பாகம் 3 இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். சென்ற வகுப்பில் நாம் என்னென்ன பார்த்தோம்னா, அதாவது உற்பத்தி, அதனோட பொருள் விளக்கம், பயன்பாடு, அதனோட வகைகள், உற்பத்தியின் வகைகள், உற்பத்தி காரணிகள், உற்பத்தி காரணிகளின் வகைகள், அந்த உற்பத்தி காரணிகள் 4ல அதுக்கு என்னென்ன வெகுமதி கிடைக்கிறது, அதை எப்படி அதை பயன்படுத்துகின்றன என்பதை பற்றியும், அந்த 4 உற்பத்தி காரணிகளில் முதல் நிலை உற்பத்தி காரணியான நிலம் மற்றும் அதன் சிறப்பு இயல்புகளை பற்றி நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் பார்க்க போகிறது அந்த உற்பத்தி காரணிகளில் 2வதாக வருகின்ற ஒரு முக்கிய காரணி உழைப்பு. அதை பற்றி தான் இந்த வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். இந்த உழைப்பு அப்படிங்கிறது, மனித உழைப்பு என்பது உற்பத்தியில் பயன்படுகின்ற ஒரு உள்ளீடு. உள்ளீடுனா இந்த இன்புட்டு சொல்கிறோம் இல்லையா, நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட்டாக வெளியே வரும், வெளியீடாக நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த உற்பத்தி, ஒரு பொருளை உற்பத்தி செய்யும்போது நாம் என்னென்ன உள்ளீடுகளை கொடுக்கின்றோமோ அதுதான் நமக்கு முழுமை பெற்ற ஒரு வெளியீட்டு பொருளாக, ஒரு உற்பத்தி பொருளாக உருமாறி கிடைக்கிறது. அதில் இந்த உழைப்பு ஒரு உள்ளீடாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போது இந்த உற்பத்தியில் காரணிகளில் உழைப்பு அப்படின்னா என்ன, அதன் பொருள் மீனிங் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். இப்போது ஒரு வேலையை செய்கிறோம், ஒரு வேலையை செய்கிறோம்னா அதில் வந்து நம்ம ஏதாவது பலனை எதிர்பார்க்காம நம்ம செய்ய மாட்டோம். அதில் நமக்கு அந்த வேலையை செய்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தரோட மனநிலை இருக்குது. ஸோ அதுதான் அங்கே உழைப்பாக மாறி இருக்கிறது. இப்போ உழைப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள், வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறு எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ உடல் அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சி, அதுதான் இங்கே உழைப்பு அப்படின்னு இதுக்கு ஒரு பொருள் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு பொருளியலின் ஒரு சிறந்த அறிஞர் என்று அழைக்கப்படுகிற ஆல்பர்ட் மார்சல் என்னும் அறிஞர் தான் இந்த உழைப்புக்குரிய ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளார். இப்போ ஒரு வேலை செய்கிறோம், அதில் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதை பெருசாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட நோக்கம் என்ன, அந்த வேலையை செய்வதனால் நமக்கு என்ன கிடைக்குது, கூலி கிடைக்குது. அந்த கூலி, அந்த வருமானம், வருமானம் கிடைக்குது. அந்த வருமானத்தை வைத்து நாம் நம் குடும்பத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வேலையை செய்கிறோம். அப்போது இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும், ஒரு கட்டிட தொழிலாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு மூளை தூக்கும் தொழிலாளி இருக்கார், அவர் வந்து உடல் உழைப்பு அதிகமாக சிந்தனும், அதுதான் இங்க உடல். மனதால் அப்படின்னா அறிவை பயன்படுத்தி செய்கின்ற வேலைகள், அதாவது ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒயிட் காலர் ஜாப்ல என்னன்னா, ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் வேலை செய்ய வைக்கிறது, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தன்னோட அறிவை பயன்படுத்தி என்ன செய்வாங்க, உற்பத்தியில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவாங்க, அதுதான் மனதால் செய்கின்ற வேலை அப்படிங்கிறது. இப்போ ஒரு கட்டிட தொழிலாளியோ அல்லது ஒரு மூளை தூக்கும் தொழிலாளியோ என்ன செய்வாரு, தனக்கு என்னவா உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் இன்னைக்கு நான் வேலைக்கு போகலைனா என் குடும்பத்துக்கு வழி இல்லை, வருமானம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாரு, வேலைக்கு போவாரு. அதில் உடல்நிலை நல்லா இருக்கும்போது முழுமையான திறமை அனைத்தையும் பயன்படுத்தி அந்த வேலையை முழுமையான ஈடுபாட்டோட செய்வார். அதே நேரம் அவருக்கு உடல்நிலையில ஒரு சிறு கோளாறு இருந்தாலும் வேறு வழியின்றி வேலைக்கு போய் என்ன செய்வாரு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த முழு திறமையை பயன்படுத்த முடியாட்டிலும் தன்னிட்ட இருக்கிற அந்த திறமையை பகுதியாக பயன்படுத்தி உடல் உழைப்பை பயன்படுத்துறாரு, மனதை பயன்படுத்துறாரு, அதாவது அறிவை பயன்படுத்தி ஒரு பயன் கருதி. இங்க பயன்கிறது என்ன, அந்த வேலையை செய்யறதுனால நமக்கு ஒரு ஊதியம் கிடைக்கிறது, வருமானம் கிடைக்கிறது, அதுக்காக தான் மேற்கொள்றாரு இந்த வேலையை. அந்த மேற்கொள்ளும் முயற்சிக்கு பேர் தான் உழைப்புன்னு மிக அழகாக ஆல்பர்ட் மார்சல் என்பவர் அந்த உழைப்புக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளார், பொருள் விளக்கமாக கொடுத்துள்ளார். இப்போ இந்த உழைப்பு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மிக சிறந்த சிறப்பு இயல்புகள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த உழைப்புக்கான சிறப்பு இயல்புகள் எந்த பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, புத்தகத்தில் 244 பக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. உழைப்பு அப்படின்னா அது வந்து அழியக்கூடியது. ஏன் உழைப்பை வந்து அழியக்கூடியதுன்னு சொல்கிறோம், இப்போ ஒருத்தர்கிட்ட வாங்குற வேலை
இன்னைக்கு இந்த கட்டிட தொழிலாளி இந்த சிமெண்ட்டு கலவை எல்லாத்தையும் கலந்து அதை வந்து என்ன செய்யணும், கொண்டு வந்து மேல் ஃப்ளோருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதை அவர் அன்னைக்கு செஞ்சாகணும். அன்னைக்கு அவர் அந்த வேலையை செய்யலைனா அன்றைய அவருடைய உழைப்பு அழிந்து விடுகிறது. அதுதான் இங்கே உழைப்பு அழியக்கூடியது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அர்த்தம். இன்னைக்கு நான் செய்யாத வேலையை நாளைக்கு நான் செய்ய முடியாது. இன்னைக்கு நான் பயன்படுத்துகிற அந்த உழைப்பு அப்படிங்கிறது அன்றைக்கு அந்த வேலையை செய்யலைனா அது அழிந்துவிடும் தன்மையை உடையது. அதனால தான் உழைப்பு அழியக்கூடியது அப்படின்னு அந்த சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவதாக, உழைப்பை சேமித்து வைக்க இயலாது. இன்னைக்கு நான் இந்த வேலையை செய்யலப்பா, அதனால நான் அந்த செய்ய அந்த வேலையை செய்யறதுக்கு நான் என்னோட உழைப்பை பயன்படுத்தலை, அந்த உழைப்பை நான் நாளைக்கு பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சேமித்து வைக்க முடியாது. அந்த உழைப்பு அன்றைக்கே முடிந்து விடுகிறது. அதை வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு நான் அடுத்த நாள் எடுத்துக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் எடுத்துக்கலாம், அல்லது அடுத்து அதுக்கு அடுத்து அந்த வேலையை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது என்றைக்குமே தள்ளி போட முடியாது. அதை மொத்தமாக சேர்த்து வச்சு பயன்படுத்தவும் முடியாது. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம அந்த உழைப்பை பயன்படுத்தி விட்டோம் என்றால் அதை மீண்டும் திரும்ப பெற இயலாது. அதே மாதிரி அந்த ஒரு வேலையை அன்றைக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அன்றைக்கு செய்யவில்லை என்றால் அது அழிந்து விடுகிறது. அந்த இழப்பு தான், அதை மீண்டும் நம்மால் திரும்ப பெற இயலாது. உற்பத்தியில் உழைப்பு என்பது ஒரு செயல்படு காரணி. கண்டிப்பா உற்பத்தி, மூலதனம், நிலம், இந்த மூணுல இந்த உழைப்புங்கிறது வந்து ஒரு செயல்படு காரணி தான். இந்த உழைப்பு இல்லாம நம்ம எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. நிலம் கிடைச்சிருக்கு, மூலதனம் இருக்கு, ஆனால் இந்த உழைப்பு இல்லாமல் ஏதாவது ஒரு பொருளை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியுமா அப்படின்னு கற்பனை கூட நம்மளால் பண்ணி பார்க்க முடியாது. இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன செய்கிறாங்க, உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன தேவை, அவங்க தன்னோட முழு உழைப்பையும் பயன்படுத்தணும். விருந்தாளிக வர்றாங்க, இன்றைக்கி அவங்களுக்கு நல்ல விதவிதமாக சமைச்சு போடணும் அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்யணும், தன்னோட முழு உழைப்பையும் பயன்படுத்தணும். அப்போ அங்கே தான் அது செயற்படு காரணி. நான் விருந்து கொடுக்கணும்னு நினச்சிட்டு அந்த உழைப்பை கொடுக்காம உட்காந்துட்டு இருந்தா விருந்தினர் வந்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த விருந்தை படைக்க முடியுமா என்பது இயலாத காரியம். கண்டிப்பாக விருந்து கொடுக்கவே முடியாது. அப்போ எப்பொழுது அவங்க வந்து அந்த உணவை சமைத்து அனைவருக்கும் பரிமாறுகிறார்களோ அப்போதான் அந்த உழைப்பு வந்து முழுமையடைகிறது. அங்கே வந்து அது ஒரு செயற்படு காரணியாக இருக்குது. எல்லா காய்கறி வாங்கியாச்சு, அரிசி வாங்கியாச்சு, பருப்பு வாங்கியாச்சு, நான்வெஜ் வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு, எல்லா சமையல் ரெடியாக வாங்கி வச்சாச்சு, ஆனால் எதுவுமே சமைக்கலை அப்படின்னா அங்கே உழைப்பு பயன்படுத்தப்படவில்லை என்று அர்த்தம். அப்போது இது எல்லாம் இருக்குது, உழைப்பு அப்படிங்கிறது அம்மா வந்து சமைச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே உழைப்பு செயற்படு காரணி. ரெண்டாவது, உழைப்பு ஒரு சீரானதல்ல. கண்டிப்பாக உழைப்பு வந்து ஒருத்தருத்திலேருந்து இன்னொருத்தர்கிட்ட மாறுபடும். அது ஃபிசிக்கல் ஒர்க்காக இருந்தாலும் சரி, மென்டல் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ரெண்டுமே மாறுபடும். இப்போ ஃபிசிக்கல் ஒர்க்கு அப்படின்னா ஒரு கடின வேலையை செய்பவர், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம், அதாவது ஒரு பால்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பால்காரரோட உழைப்பு வந்து சொல்லி மாளாது, அதாவது ஹார்ட் ஒர்க்கர் தான் சொல்லணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவருக்கு வந்து எனி டைம் வந்து ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவர் ஒரு திறமையான மனிதனாக இருந்தால், ஒரு ஆளாக இருந்தால், தொழிலாளியாக இருந்தால் மட்டுமே அந்த பால் உற்பத்தியில் தன்னால் முன்னேற்றம் காண முடியும். அல்லது நான் பால் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா பால் பண்ணை வச்சுட்டு சும்மா உட்காந்துருந்தா என்னாகாதே, அதில் வேலை நடக்காது. அப்போது ஆடு மாடுகளை, மாடுகளுக்கு தேவைனும் மாடுகளுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கணும், அதை பராமரிக்கணும், திரும்ப பால் கறக்கணும், அதை கொண்டு போய் பண்ணையில் கொடுக்கணும், அதிலேருந்து பொருட்களை உற்பத்தி செய்யணும். இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அதை ஒருத்தர் சிறப்பான முறையில் செய்வார், இன்னொருத்தர் அவரை பார்த்துட்டு அவர் அதிக லாபம் சம்பாதிக்கிறாரு, நாமும் அந்த தொழிலை செய்வோம்னு சொல்லிட்டு செய்வார். ஆனால் அவர் தன்னுடைய முழு உடல் உழைப்பை கொடுக்கவில்லை என்றால் அந்த தொழில் அங்கே லாபகரமானதாக இருக்காது. அதனால் ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர்கிட்ட உழைப்பு வந்து மாறுபடும். ஒருத்தர்கிட்ட அதிகமாக இருக்கும், ஒருவர்கிட்ட குறைவாக இருக்கும். அதே மாதிரி மென்டல் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா, சிறந்த அறிவாளியாக இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையையும் கொடுக்கப்பட்ட வேலையை கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் மிக கச்சிதமாக செய்து முடிப்பார்கள். அதே நேரம் கொஞ்சம் லேசியாக, அதாவது சோம்பேறியாக ஃபீல் பண்ணவங்க என்ன செய்வாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் அதிகம் டைம் எடுப்பாங்க. அப்போ இதுவும் ஒரு மனிதரிடம் இருந்து இன்னொரு மனிதரிடம் வேறுபடுகிறது. அதனால தான் உழைப்பு ஒரு சீரானதல்ல அப்படின்னு சொல்கிறோம். மூன்றாவதாக, உழைப்பை உழைப்பாளரிடமிருந்து பிரிக்க இயலாது. இவரால் இந்த செயலை செய்ய முடியும், இவரால் இந்த செயலை செய்ய இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருக்கிற திறமையை நம்மளால் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது, பிரிக்க முடியாது. எப்போ உன்ட்ட இந்த திறமை இருக்குது எனக்கு கொஞ்சம் கொடுன்னு நம்ம யார்கிட்ட என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஸோ அதனால்தான் உழைப்பை உழைப்பாளர்களிடமிருந்து பிரிக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா உழைப்பு இடம் பெயரக்கூடியது. இப்போ உற்பத்திக்காரனை நிலம் பார்க்கும்போது அது இடம் பெயரக்கூடியதன்றுன்னு சொன்னான். ஏன்னா அதை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஆனா உழைப்பு வந்து கண்டிப்பா இடம்பெயரும். எப்படி இடம்பெயரும்? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறாரு. அப்போ கொத்தனார் வேலை பார்க்குறாருன்னா இங்கே வந்து ஒரு 400 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு அவர் வேலைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டட வேலையை போய் கொத்தனாராக வேலை பார்க்குறாரு. ஆனால் அதே கொத்தனாருக்கு இப்போ பக்கத்து ஊர்லேயோ அல்லது பக்கத்து மாவட்டத்திலேயோ கொஞ்சம் ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் அதிகமாக கிடைக்கும், ஒரு 600 ரூபாய் கிடைக்குதுன்னா அவர் வந்து எந்த இடத்துக்கு தான் போவார்? அதிகமாக சம்பளம் கிடைக்கின்ற இடத்துக்கு தான் என்ன செய்வார்? தன்னுடைய உழைப்பை கொடுக்கணும்னு நினைப்பார். அப்போ இவர் என்ன செய்வார்? தன்னுடைய உழைப்பை அந்த கிராமத்திலிருந்து அடுத்த மாவட்டத்திற்கு எடுத்துட்டு போய் அதிக ஊதியம் அதிக வருமானம் பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உழைப்பை இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போறாரு. அதனால தான் இங்க என்ன சொல்றோம்னா உழைப்பு இடம் பெயரக்கூடியது அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, தனியாக உழைக்கும் உழைப்பாளரிடம் பேரம் பேசும் ஆற்றல் குறைவு. ஒரு பண்ணைக்காரர் இருக்காரு, நல்ல நிறைய நிலச்சுவான்தார்னு கூட சொல்லலாம், அதிக நிலங்களை வைத்திருப்பவர். ஸோ அந்த நிலங்களை பராமரிப்பதற்கும் கவனித்துக் கொள்வதற்கும் ஒரு வேலையாள் வச்சிருக்காரு, சம்பளையாளு. அந்த சம்பளையால் வந்து அந்த பண்ணையில வேலை பார்க்கும்போது அவர் தன்னுடைய முழுமையான உழைப்பையும் கொடுப்பார். ஆனால் தன் ஊதியத்தை ஒருபோதும் அதிகரித்து கொடுங்கள் என்று கேட்க முடியாது. ஏன்னால் அவர் ஒரு தனிப்பட்ட தொழிலாளி. அதே அங்கே வந்து பேசும் ஆற்றல் குறைவு, உழைப்பு அதிகம். ஆனால் இந்த தொழிலாளிகள் எல்லாம் இணைந்து ஒரு சங்கம் அமைப்பாங்க, அதுக்கு பேரு தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கத்தின் மூலம் பேரம் பேசும் ஆற்றல் அதிகரிக்கிறது. ஏன்னா நாங்கள் செய்கிற ஊதியத்துக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், அந்த 8 மணி நேரத்துக்கு தகுந்த வருமானம் சம்பளம் கூலி எங்களுக்கு தேவை என்று என்ன செய்வாங்க? சங்கத்தின் மூலமாக வாதிடுவார்கள். ஸோ அப்போ வந்து இங்கே பேசும் ஆற்றல் அதிகரிக்கிறது. இதுதான் தனிப்பட்ட உழைக்கும் உழைப்பாளருக்கும் ஒரு குழுவிற்கும், அதாவது தொழிலாளர் குழுவிற்கும் இடையே உள்ள ஒரு வேற்றுமை. நம்ம பார்க்க போகிறது வந்து ஆடம் ஸ்மித். இவர் யாருன்னா ஒரு சிறந்த பொருளியல் அறிஞர். இந்த சிறந்த பொருளியல் அறிஞர்னா இவர் வந்து பொருளாதாரத்தின் தந்தை என்று கூட சொல்லலாம். இவர் வந்து இவரோட கோட்பாடுகள் அனைத்துமே செல்வத்தை அடிப்படையாக வைத்து தான் இவர் எழுதியிருக்காரு. அதனால இவரோட கோட்பாட்டுக்கு பேர் வந்து செல்வ இலக்கணம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. மேலும் இவர் செல்வத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து 2 புத்தகங்களை வந்து படைத்துள்ளார். ஒன்று வந்து நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை, இன்னொன்று வந்து நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் என்ற தலைப்பில் ஓர் ஆய்வு அப்படிங்கிற 2 சிறந்த படைப்புகளை வந்து இவர் படைத்திருக்கிறாரு. இந்த ஏன் வந்து நான் இப்போ ஆடம் ஸ்மித்தை வந்து இடையில கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இவர் வந்து அந்த வேலை பகுப்பு முறை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியவர். அதனால தான் இப்போ ஆடம் ஸ்மித்துக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வந்து நான் கொடுத்தேன். அதாவது வேலை பகுப்பு முறை அப்படின்னா என்ன, அதனுடைய விளக்கம் என்ன என்பதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது புத்தகத்துல பக்கம் எண் 245 கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ வேலை பகுப்பு முறை அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோம், அந்த உற்பத்தி செய்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய வேலைகளை பல பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பிரிவையும் ஒவ்வொரு தொழிலாளியிடம் அல்லது ஒரு தொழிலாளர் குழுவினரிடம் ஒப்படைக்கும் முறைக்கு தான் வேலை பகுப்பு முறை என்று பெயர். அதனோட விளக்கத்தை தான் மிக அழகாக சொல்லியிருக்காங்க. ஒரு உற்பத்தியை நன்கு வரையறுக்கப்பட்ட வெவ்வேறு உட்பிரிவுகளாக பிரித்து அந்த உட்பிரிவுகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தனிப்பட்ட உழைப்பாளி அல்லது உழைப்பாளர் குழுவினரிடம் ஒப்படைத்தலே வேலை பகுப்பு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு வேலையை செய்கிறோம்னா ஒரு தொழிற்சாலையில் ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அந்த வேலை முழுவதையும் ஒரே ஆள்கிட்ட கொடுத்தா அது வந்து இட்ஸ் டைம் கன்சியூமிங், அதாவது அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். மூலப்பொருட்கள் வந்து மூலப்பொருட்களையும் காலத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, சரியான நேரத்தில் பயன்படுத்த முடியாமல் போகும். நவீன கருவிகளையும் பயன்படுத்த முடியாமல் போகும். ஆனால் அதே வேலையை பல தொழிலாளர்களிடம் நாம் பிரித்து கொடுக்கும்போது அந்த வேலை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட மூலப்பொருட்களுடன் சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் நல்ல ஒரு முடிவுற்ற பொருளாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால தான் ஒரு வேலையை பல பிரிவுகளாக பிரித்து அங்கே வந்து பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அதுக்கு பேர் தான் வேலை பகுப்பு முறை. ஒரு சின்ன 2 எடுத்துக்காட்டு, ஒன்று வந்து தையல்காரர், இன்னொரு வந்து ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி செய்யும் நிறுவனம். இப்போ இந்த தையல்காரருக்கும் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி செய்யும் நிறுவனத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு தையல்காரர் இப்போ ஒருத்தர் வந்து தையல் வேலை தான் அவருக்கு முக்கியமான தொழில். அப்போ ஒரு மெஷின் போட்டு என்ன செய்கிறாரு, தைக்கிறாரு. தன்னோட வீட்டை சுற்றி இருக்கிற இடம் அல்லது தனக்கு தெரிந்த நண்பர்கள் இவங்களிடம் இருந்து அவருக்கு தைக்க வருதுன்னா,
ஒரு சட்டை தைக்கிறார்னா அந்த சட்டையை கட் பண்ணுறதுலேருந்து அந்த சட்டையை முழுமைப்படுத்துவதற்கு வரை அந்த ஒரே வேலையை அவர் தான் செய்வார். வேணா தனக்கு அந்த சட்டையில் கடைசியில் ஃபினிஷிங் பாயிண்ட் முடிக்கணும், அப்போ அது என்னது, சரியாக பொருத்துவதற்கு பொத்தான் வைக்க வேண்டும். அந்த பொத்தான் வைப்பதற்கு மட்டும் காஜா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆளை வச்சுட்டு என்ன செய்வார், மற்ற முழு வேலைகளையும் ஒருவரே எடுத்து செய்வார். அது வந்து ஒரு தையல்காரரோட வேலை. ஆனால் அதே இது ஒரு மிகப்பெரிய, இது வந்து ஒரு சின்ன தொழில் செய்கிறவர் ஒருவரோட தொழில். ஆனால் அதே இது ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் அப்படின்னு சொல்லி, ஆடைகள் உற்பத்தி செய்யும் நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அங்கே ஒரே ஆள்கிட்ட ஒரு சட்டை தைக்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டார்கள். ஒருவர் வெட்டுவார், ஒருவர் வெட்டி கொடுப்பார், இன்னொருத்தர் கையை மட்டும் தப்பார், இன்னொருத்தர் சட்டைகளை அங்கங்கே எந்தெந்த பார்ட் ஜாயின் பண்ணணுமோ அதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணுவார். அப்புறம் சில பேர் பொத்தான் வைப்பாங்க. கடைசியில் இந்த அனைத்து பகுதிகளையும் என்ன செய்வார், ஒருத்தர் ஜாயின் பண்ணி அதை வந்து முடிவுற்ற பொருளாக மாற்றுவார், ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இந்த வேலைகள் தான் அந்த ஆடை ஏற்றுமதி நிறுவனத்தில் நடக்குது. அப்போ இதுதான் என்னது, வேலை பகுப்பு முறை. ஒரே சட்டையை பல பேர்கிட்ட பிரித்து கொடுத்து அதை மிக குறுகிய நேரத்தில் என்ன செஞ்சிடறாங்க, டக்குன்னு முடிச்சிடுறாங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேலை பகுப்பு முறையின் நன்மைகள். இது எந்த பக்கம் கொடுத்துருக்கு புத்தகத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் எண் 245. இந்த 245 பக்கம் தான் வேலை பகுப்பு முறையின் நன்மைகளை பற்றி கொடுத்துருக்கு. இப்போ இது வரைக்கும் வேலை பகுப்பு முறைனா என்ன, அதனோட விளக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னோம். ஆனால் இதில் நன்மைகள் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா, அதாவது ஒரே வேலையை ஒருத்தர் திரும்ப திரும்ப செய்கிறதுனால அதில் வந்து அவர் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிறார், அதை மிக சிறந்த திறமையாளராக மாறிவிடுகிறார் அப்படின்னு சொல்லலாம். எப்படி மாறுறாரு, ஒரு வேலையை சொல்லும்போது அவர்கிட்ட தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லிடுவாரு டக்குன்னு, இதை இதோட பொறுத்துங்க கரெக்டாக இதாகும். ஒரு எலக்ட்ரீஷியன் இருக்காரு அப்படின்னா, அந்த இப்போ எலக்ட்ரீஷியன்லேயே என்ன செய்வாங்க, மெக்கானிக்கல் அப்படின்னு லைன் எடுத்தோம்னா, இப்போ ஏசி மெக்கானிக்கு, டூ வீலர் மெக்கானிக்கு, ஃபோர் வீலர் மெக்கானிக்கு, தனித்தனியாக இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த பகுதியில் மட்டும்தான், அந்த வேலை மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஒழிய அந்த மெக்கானிக்கல் ஒர்க்கு சம்மந்தப்பட்ட எல்லா பார்ட்டுமே தெரியாது. ஏசி மெக்கானிக்கு, ஃப்ரிட்ஜு மெக்கானிக்கு இப்படி தனித்தனியாக இருக்காங்க. அப்போ ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு ஏசியை மட்டும் தான் நம்ம செய்ய முடியும். அப்போ அதில் வந்து அவர் ஒரு சிறந்த திறமைசாலியாக மாறிவிடுகிறார். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆச்சு, நம்ம ஃப்ரிட்ஜ் மெக்கானிக்கிட்ட தான் போக முடியுமே ஒழிய ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா அவர் வந்து இந்த தொழிலில் அந்த ஃப்ரிட்ஜை ரிப்பேர் பண்ணுற ஒர்க்கு மட்டும்தான் அவருக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். அதனால் அவர் ஒரு திறமைசாலியாக, அந்த ஒரே வேலையை செய்கிறதுனால அதில் ஒரு மிகச்சிறந்த திறமைசாலியாக மாறிவிடுகிறார். இரண்டாவதாக பார்த்தோம்னா, நவீன இயந்திரங்களை உற்பத்தியில் அதிகமாக ஈடுபடுவதற்கு இது வழிவகுக்குது. அதாவது நவீன தொழில்நுட்பம், இன்னைக்கு வந்து டெக்னாலஜி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, உலகையே நம் கையில் கொண்டு வந்து விட்டது என்று சொல்லலாம். அதுக்கு காரணமே இந்த தொழில்நுட்பம் தான். இன்றைக்கி தொழில்நுட்பம் இல்லைன்னா, அந்த காலத்துலலாம் புறாக்கள் மூலமாக தூது விட்டாங்க, அப்புறம் ஃபோன் வந்துச்சு, இப்போலாம் அப்படி வித்தின் அ செகண்டில், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம என்ன செய்கிறோம், மெசேஜ் அப்படி டக்கு டக்கு டக்குன்னு எங்கேனாலும் அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, நவீன இயந்திரங்களை பயன்படுத்துகிறோம். அது வந்து எப்படி நவீன இயந்திரங்களை பயன்படுத்துகிறோம்னா, இன்றைக்கி தொழில்நுட்பத்தின் மூலமாகத்தான் நாம் நவீன இயந்திரங்களை உற்பத்தியில் பயன்படுத்தி மிக அதிக வருமானத்தை ஈட்டுவதற்கு நாம் வந்து அதை பயன்படுத்துகிறோம். இந்த முறையில், இந்த வேலை பகுப்பு முறையில் இன்னொன்று என்னென்னா, இந்த நவீன இயந்திரங்கள் மேலும் ஒரே வேலையை ஒருத்தரை திரும்ப திரும்ப செய்கிறதுனால காலமும் நேரமும் வீணாவதில்லை. மூலப்பொருட்களை சரியான அளவில், சரியான இடத்துல, எந்த இடத்துல, எப்போ, எங்கே, இந்த மூன்று கேள்விகளும் அவருக்கு வந்து அத்துப்படியாக இருக்கும். எப்படி உபயோகப்படுத்தணும், எங்கே உபயோகப்படுத்தணும், என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால் மூலப்பொருட்களும் என்னாகாது, வீணாகாது, அதை மிக திறமையாக செயல்படுத்தி அதிலிருந்து உற்பத்தியை பெருக்குவதற்கு இதில் வந்து வழிவகைகள் உண்டு. இதுதான் வேலை பகுப்பு முறையின் நன்மைகள். இப்போ ஒரு நன்மை, ஒரு டாபிக் எடுத்து பேசும்போது அதில் நன்மை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் தீமை இருக்கும். ஸோ வேலை பகுப்பு முறையின் தீமைகள் பக்கம் எண் 246 கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு தீமை என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு தொழிலாளி ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்வதால் சுவையற்ற களிப்பற்ற தன்மையை அடைகிறார் சொல்லலாம். திறமைசாலியாகவும் ஆகிறாரு, அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அதாவது அப்படி இல்லை, தாஜிக்காக இருக்கிறது, எனக்கு இந்த வேலை எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு அந்த வேலையில், ஏன்னா அவர் சிறந்தவராக இருக்கார் இல்லையா, ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யும்போது அதில் வந்து எல்லாமே அவர் கத்துப்படியாக இருக்கும். அப்படிங்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மமதையோடு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அங்கே தவறு நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போது அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செய்ததே செய்கிறோம், இதே வேலை தானே செஞ்சுக்கிருவோம் அப்படின்னு அதில் என்ன செய்வார், அதிக முனைப்புடன் செயல்பட மாட்டார். இது எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு அங்கே போய்
அந்த வேலையை ஆரம்பிக்கும் போதுதான் அவருக்கு அதுல உள்ள இடர்பாடுகள் தெரியும். அப்போ அங்க என்ன ஆகுது, காலமும் வீணாகிறது, நேரமும் வீணாகிறது, மூலப்பொருட்களும் வீணாகிறது. இரண்டாவது, ஒரு பகுதி பணியினை மட்டும் ஒரு தொழிலாளி மேற்கொள்வதால் அவர் குறுகிய தேர்ச்சியை மட்டுமே பெறுகிறான். ஒரே வேலைய ஆடைகள் ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் சொன்னேன், அதுல ஒருத்தர் கட் பண்ற வேலையை மட்டும் செய்யறாரு, துணியை கட் பண்றதை மட்டும் செய்யறாரு. அப்ப அதுல அவர் அதுல மட்டும்தான் எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. அவருக்கு வந்து கை ஜாயின் பண்றதோ அல்லது உடம்பு ஜாயின் பண்றதோ அல்லது முழு வடிவம் கொடுப்பதற்கோ அவருக்கு தெரியாது. அதே மாதிரி பொத்தான் வைக்கிறவருக்கு அந்த காஜா மட்டும் தான் வைக்க தெரியுமே ஒழிய கையை இணைக்கிறது, துணியை வெட்டுறது, இந்த வேலைகள் தெரிந்திருக்காது. அப்போ ஒரு குறிய தேர்ச்சி மட்டும்தான் அவர் அதுல அடைந்திருப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கைவினை பொருட்கள்னு சொல்றோம் இல்லையா, நல்ல மண்பானைகள் செய்தல், மண்ல வந்து அழகழகான பொம்மைகளை செய்தல், இந்த இது வந்து இந்த வேலை பகுப்பு முறையின் மூலமாக வளர்ச்சியில் வந்து பின்தங்கி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து ஒரு வேலையை மட்டும்தான் அவர் வந்து செஞ்சுட்டு இருப்பாரு. இப்ப பானை செய்யறாருன்னா மண்ணை குலைக்கிறதுக்கு ஒரு ஆளு, பானை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு ஆளு, அதுக்கு பெயிண்ட் பண்றது ஒரு ஆளு, இப்படி தனித்தனியா போடும்போது, அல்லது ஒரு பொம்மை செய்யறாங்க அந்த பொம்மையை செய்ய ஒரு ஆளு, அதுக்கு வடிவம் கொடுக்க ஒரு ஆளு, அதுக்கு கலர் பண்ண ஒரு ஆள், இப்படி தனித்தனியா இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட இந்த பொம்மையை நீங்க இந்த டயத்துக்குள்ள செஞ்சுதாங்க, ஒரு அழகான பசுமாட்டு பொம்மையை எனக்கு செஞ்சுதாங்க அப்படின்னு கேட்டா அவரால் செய்ய முடியாது. ஏன்னா அவரு ஒரே வேலையை மட்டும்தான், இப்ப மண்ணு குலைக்கிற வேலை மட்டும்தான் தெரியும், அது மட்டும்தான் அவர் செய்வார். உருவம் மட்டும் தான் கொடுக்கணும்னா அந்த உருவத்தை மட்டும் தான் செய்வார். அதுக்கு கலர் காம்பினேஷன் கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் இருப்பார். அப்ப அவரால் மட்டும் தான் அந்த கலர் காம்பினேஷன் செய்ய முடியும். அதனால தான் இந்த பொருள், ஒரு பொருளை முழுமையாக உருவாக்கிய மன நிறைவினை இந்த வேலை பகுப்பு முறையில் ஒரு தொழிலாளி பெற முடியாது. ஸோ இதுதான் வேலை பகுப்பு முறையில் உள்ள தீமைகள். ஸோ இப்போ நாம இதுல என்னென்ன பார்த்தோம், உழைப்பு தான் ஒரு முக்கியமான காரணின்னு சொல்லி பார்த்தோம். இது மனித முயற்சியால் உருவானது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உழைப்பு என்பது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிலமும் உழைப்பும் முதல் நிலை காரணிகள், கடவுளால் அருளப்பட்ட ஒரு கொடை அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அப்படிங்கும் போது இது ஒரு உள்ளீடாகத்தான் உழைப்பை பயன்படுத்துகிறோம். நம்ம ஒரு பயன் கருதி, அதாவது ஊதியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த உழைப்பினை நாம் மேற்கொள்கிறோம். அதோட இந்த உழைப்போட சிறப்பு இயல்புகளை பற்றி இந்த பாடத்துல நாம நிறைய படிச்சுட்டு வந்தோம். இப்ப அதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில கேள்விகளை வந்து உங்கள்கிட்ட வைக்கிறேன் மாணவர்களே. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் புர்த்துக மாடல்ல உங்களுக்கு ஒண்ணு கொடுக்குறேன். உழைப்பு ஆடம் ஸ்மித், தொழிற்சங்கம் அழியக்கூடியது, வேலை பகுப்பு முறை தொழிலாளிகள். சோ இந்த மூன்றுல நீங்க சரியாக அதை பொருத்த வேண்டும். இப்போ நான் நடத்தினதுல நீங்க நல்லா உட்கிரகிச்சு புரிஞ்சுக்கிட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசுக்குள்ள கொண்டு வந்து நீங்க இதை பொருத்தணும். இப்போ உழைப்பு அப்படிங்கிறது என்ன, ஆடம் ஸ்மித் அழியக்கூடியது, தொழிலாளிகள் நான் சொன்னேன், உழைப்பு என்பது அழியக்கூடியது, அதை நம்மளால சேமித்து வைக்க முடியாது, திரட்ட முடியாது, அடுத்த நாள் பயன்படுத்திக்கலாம்னு சேமிச்சு வைக்க முடியாது. அப்போ உழைப்பு என்பது அழியக்கூடியது, அதுதான் அதுக்குரிய மேட்சிங். தொழிற்சங்கம், யார் தொழிற்சங்கம் வைப்பாங்க, தொழிலாளிகள், அதாவது ஒரு குழுவா இணைந்து அவங்க வந்து ஒரு சங்கம் அமைத்து அதிக பேசும் பேரம் பேசும் ஆற்றல் பெறுவார்கள். அதனால தொழிற்சங்கம் தான் தொழிலாளிகளுக்கு சரியானது. மூன்றாவதாக வேலை பகுப்பு முறை, வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் என்று சொன்னேன், ஆடம் ஸ்மித். அப்ப உழைப்பு, இதன் மூலமா நீங்க சரியா பொருத்திட்டீங்க, உழைப்பு என்பது அழியக்கூடியது, தொழிற்சங்கம் என்பது தொழிலாளிகள் தான் சரியான விடை, வேலை பகுப்பு முறை என்பது ஆடம் ஸ்மித். வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார், ஆல்பர்ட் மார்சல், ஆடம் ஸ்மித், ராபின்சன், கால் மார்க்ஸ். இந்த நாளில் சரியான விடை எது அப்படின்னா ஆடம் ஸ்மித். அவர் தான் இந்த வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தினார். நாடுகளும் அவற்றை உற்பத்தி உருவாக்குகின்ற காரணிகளும் அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமாக இதை அறிமுகப்படுத்தினார்னு நான் சொன்னேன். அடுத்தது, உற்பத்தியில் இது ஒரு செயற்படு காரணி. நன்றாக கொடுக்கப்பட்டுள்ள விடையை வந்து நீங்கள் நல்லா வாசிக்கணும், வாசித்துட்டு அதை உள்வாங்கி அதுலேருந்து நீங்கள் இதை எதுக்கு பொருத்தமானது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். உற்பத்தியில் இது ஒரு செயல்படு காரணி, இது அழியக்கூடியது மற்றும் இடம்பெயரக்கூடியது, இதனை திரட்டவோ தள்ளி போடவோ முடியாது. அப்படி என்றால் இது எவ்வகை காரணி, நல்லா யோசிங்க. செயற்படு காரணி, உற்பத்தியில இது ஒரு முக்கியமான செயற்படு காரணி, இது இல்லாம வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனா அழியக்கூடியது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம், ஆனா அதை திரட்டி வச்சு தள்ளி போடவோ சேமித்து வைக்கவோ முடியாது. அப்படின்னா இது எவ்வகை காரணி, நாலு ஆப்ஷன் இருக்கு, மூலதனம், நிலம், அமைப்பு, உழைப்பு. இந்த நான்குல எது சரியானது, உழைப்பு. வெரி குட், இதுதான் சரியான விடை. அடுத்தது ஹார்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. நவீன பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர், இவருடைய கோட்பாடு செல்வ இலக்கணம், இவர் யார் என்று கண்டுபிடி. கார்ல் மார்க்ஸ், ஆடம் ஸ்மித், ஆல்பர்ட் மார்சல்,
எம்எஸ் சுவாமிநாதன். இந்த நான்கு பேர்ல யார் வந்து சரியானவர்? பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்க, நவீன பொருளாதாரத்தின் தந்தை, நல்லா க்வெஸ்சன் கவனிங்க, நவீன பொருளாதாரத்தின் தந்தை, கோட்பாடு செல்வ இலக்கணம், இவர் யார் என்று கண்டுபிடி. கார்ல் மார்க்ஸ், ஆடம் ஸ்மித், ஆல்பர்ட் மார்சல், எம்எஸ் சுவாமிநாதன். சோ விடை என்னது? ஆடம் ஸ்மித். அடுத்தது, சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுது. மாணவர்களே, நீங்க இதை நல்லா வாசிச்சுக்கணும், கூற்றையும் காரணத்தையும் நல்லா வாசிச்சுக்கணும். நான் இப்போ உங்களுக்கு விளக்கின அனைத்து விடைகளையும் மனதில் உள்வாங்கி அதுக்கப்புறம் இதை வாசித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குரிய கூற்றை நீங்க தேர்ந்தெடுக்கணும். கூற்று: உழைப்பாளி ஒருவர் ஒரு வேலையை மீண்டும் மீண்டும் செய்வதனால் அந்த வேலையில் திறமையுடையவராக ஆகிறார். காரணம்: காலமும் மூலப்பொருட்களும் மிக திறமையாக பயன்படுத்தப்படுகின்றன. இதுக்குரிய விடை என்னன்னு பாருங்க. கூற்று காரணம் இரண்டும் சரி, கூற்று காரணம் இரண்டும் தவறு, கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. நான்காவது, கூற்று காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. நன்றாக யோசிங்க, யோசித்து பார்த்து இதுல எது சரி எது தவறு என்பதை முடிவு செய்யுங்கள். இப்போ இதுல நம்ம பார்த்தோம்னா, கூற்று காரணம் ரெண்டே நல்லா வாசித்து உள்வாங்கிட்டு பாருங்க. கூற்றும் சரி காரணமும் சரி. அப்போ இதுல விடை என்ன? கூற்று காரணம் இரண்டும் சரி. இதுதான் இதில் உள்ள சரியான விடை. ஸோ மாணவர்களே, இன்னைக்கு இந்த பாகம் மூன்று உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் பாகம் நான்கை நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.